ஹலோ கைஸ், இட்ஸ் ஜே கேர். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. யா கைஸ், லியோ ட்ரெயிலர் செலிப்ரேஷன் தான். ஆக்சுவலாக நான் ஒரு தளபதி ஃபேன் அப்படிங்கிறது நிறைய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன தளபதி ஃபேனோ இல்லையோ, இன்றைக்கி நான் ட்ரெயிலர் செலிப்ரேஷன் போகணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி தேட்டர் தான் கைஸ். அஃப்கோர்ஸ் நான் இதுக்கு முன்னாடி நான் மார்க் அண்ணி படம் வெற்றி தேட்டர் போய் ஒரு பிளாக் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு மேலே பேச வேண்டாம், வீச்சு தான். ஸோ எதுக்கு நீங்கள் வந்தீங்களோ அதை நான் காமிக்கிறேன், அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 மணி ஆயிடுச்சு, அண்ட் ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும், ஹாஃப் அன் அவர் முடியாது. நாங்கள் வந்து 8 மணிக்கு தான் போகிறோம் வெற்றிக்கு, ஏன்னா டிக்கெட் அதுக்கு முன்னாடி கிடைக்கல, அதனால 8 மணிக்கு தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி ட்ரெய்லர் ஒரு 15 வாட்டி நான் பார்த்துட்டேன் கைஸ் வீட்லேயே. பார்த்து சரியான ஹைப்பு, பார்க்க பார்க்க அதிகமாக ஹைப் ஏறிட்டே தான் போகுதே தவிர இறங்க மாட்டேங்குது. இது எப்படா ட்ரெய்லர் தியேட்டரில் பார்ப்பா அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் கைஸ், நீங்கள் எனக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தெரிஞ்சிருக்கோம், நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே ஒரு 2 நேம் சொன்னேன், பார்த்திபன் அப்புறம் டேனியலியோ அப்படின்னு 2 நேம் சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பார்த்திபன்ன்ற நேம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை கைஸ், இது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் அதுக்கு இன்னும் ஒரு 14 டேஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தெரியும். காலையில் வந்து அன்னைக்கு வந்து எடுத்தேன் மார்க் அண்ட்ரி படம், அப்போ அதே நைட் இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று காமிச்சேன், இல்லை ரோடு இதே ரோடை தான் நான் அன்றைக்கி சாயங்காலம் காமிச்சேன் வெளிச்சத்தில். இப்போது இருட்டில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரே இடம் தான், 2 டைமிங்கில் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம குரோம்பேட்டில் வந்து இறங்கியாச்சு, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, அப்படியே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், தியேட்டருக்கு வெளியே தான் இருக்கோம், உள்ளே போகலாம். எல்லாம் இப்போயே கூட்டமாக வெளியே நின்றுருக்காங்க, வாங்க. வெற்றிகரமாக உள்ள வந்தாச்சு, பட்டாசுலாம் எடுத்துருப்பாங்க போல், பட்டாசு வெடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்களா? ஓகே வந்தா சொல்ல, இப்படிதான் கதவா சும்மா இருந்தா, இவன் தான் இவன் தான் சென்னை வாழாலேருந்து வந்திருக்காங்க, நீங்கள் தெரிய மாட்டேங்குது. லைட்டை போட்டிருக்காங்க, அதான் தெரியல. யா சென்னை வாழா பார்த்தீங்களா, சென்னை வாழாலேருந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம பின்னாடி இந்த இதை வீடியோ எடுத்துட்டுருக்கோம். வெற்றி சம்பவம் தான். பசங்க மட்டும் இந்த மாதிரி டைம்ல பொண்ணுங்க வந்து பாக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைம்ல அவ்வளவு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க போல, இன்னைக்கு பார்த்தாலே அவங்களும் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வெறி.
ஓகே கைஸ், முடிஞ்சு. தொண்டையிலே மாற்றம் இருக்கும், பேச முடியலடா. பத்தே நிமிஷம்தான், மொத்தமாக மாற்றிட்டு அனுப்பி விட்டாங்க. ரெண்டு பாட்டு, ரெண்டு ஒரே ட்ரெயில் ரெண்டு வாட்டி போட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, எதுவும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கைஸ் லியோ எல்சிஓவா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஆஹா, எவ்வளோ பெரிய போஸ்டர் இப்போ வச்சிட்டாங்க, ஜம்முன்னு இருக்கு. என்ன ஹைலைட்னா, ஆடியோ லான்ச் இல்லை, மற்ற லாங்குவேஜில் ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சரியான மாஸ்டர் பிளான் மாதிரி இந்த ட்ரெய்லர்லேயே மொத்தமாக எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அப்படியே நம்பினாங்க அந்த ட்ரெய்லரை, அவ்வளோ நம்பியிருக்காங்க போல். ட்ரெய்லர் போட்டால் போதும், மொத்த ஹைப்பை ஏற்றிடலாம் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பக்கம் சரியான ஹைப்பில் இருக்காங்க. படம் வந்துச்சுன்னா அடுத்து அவ்வளோதான், பிளாக் பஸ்டர் லோடிங்கு, அவ்வளோதான். வேறு இது வேறு என்ன என்ன சொல்கிறேன்னு தெரில, பேச முடியல, தொண்டை கட்டியிருக்கு. ஸோ கைஸ், பாப்பா அடுத்த வீடியோவில், பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன், பேச முடியாது, பாய்.